ஆண்டிப்பட்டி அருகே கடமலை குண்டில் போலி மருத்துவர் கைது. துணை ஆட்சியர் நேரடி ஆய்வு செய்து கண்டுபிடித்து நடவடிக்கை. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கடமலை குண்டு நகரில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக விவேகானந்தா என்ற தனியார் மருத்துவமனை இயங்கி வருகிறது. இதில் தங்க வணங்காமுடி என்பவர் மருத்துவ பட்டப்படிப்பு படிக்காமல் போலியாக மருத்துவம் பார்த்து வருவதாக பரவலாக புகார் எழுந்தது. இந்நிலையில் இன்று தேனி துணை ஆட்சியர் தினேஷ்குமார் மருத்துவமனையில் திடீரென ஆய்வு செய்தார். அப்போது மருத்துவர் இருக்கையில் அமர்ந்து நோயாளிகளுக்கு மருத்துவ சிகிச்சை அளித்த தங்க வணங்காமுடியை பிடித்து அவரிடம் மருத்துவ பட்டப்படிப்பிற்கான ஆவணங்களை கேட்டார். அவர் உரிய மருத்துவ படிப்பு படிக்கவில்லை என்பதும் கடந்த சில ஆண்டுகளாக நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்த்து வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து மருத்துவத்துறை இணை இயக்குநர் சரஸ்வதிக்கு அளித்த தகவலின் பேரில் அவர் கடமலை குண்டு மருத்துவமனைக்கு வந்து ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மருத்துவமனையில் இருந்த காலாவதியான மருந்துகள், தடை செய்யப்பட்ட கருத்தடைக்குரிய மருந்துகள், மருத்துவ சிகிச்சைக்குரிய உபகரணங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து கடமலை குண்டு காவல் நிலையத்தில் தங்க வணங்காமுடி மீது புகார் செய்தனர். இதையடுத்து கடமலை குண்டு காவல்துறையினர் மருத்துவ பட்டப்படிப்பு படிக்காமல் மருத்துவம் பார்த்தல், காலாவதியான மருந்துகளை வைத்திருத்தல், தடை செய்யப்பட்ட கருத்தடை மருந்துகள் வைத்திருந்ததால் இந்திய மருத்துவ சட்டப்பிரிவின் கீழ் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் கடமலை குண்டு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்தியாளர் சிவா.